அங்கே பாருங்கள் அந்த பிரிட்ஜு தெரியுது இல்லையா, அது பாதி தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா அது மேலே தான் உங்களுக்கு மெட்ரோ ரயில் வரப்போகுது. அதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி எனக்கு தெரியல. சில பேர் சொல்கிறாங்க ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த பிரிட்ஜு வந்து அப்படியே கனெக்ட் ஆகிட்டு இந்தா இங்கே கனெக்ட் ஆகிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகும். அங்கே போகிற ஒரு ஏரி மேலே நம்ம பிரிட்ஜு மேலே ஏறி வந்துட்டோம் பாருங்கள். இதுதான் போரூர் லேக். கைஸ் நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோன்னா போரூர் ஏரி. அந்த ஏரி மேலே பிரிட்ஜ் இருக்குது. நம்ம அந்த பிரிட்ஜு மேலே நின்று ஏரியை ஃபுல்லாக ஒரு வியூ பண்ண போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கைஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா போரூர் டால்கேட்டில் இருக்கோம். இந்த போரூர் டால்கேட் தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் நம்மளுக்கு போரூர் ஏரி மேலே இருக்கிற பிரிட்ஜுக்கு போயிடுவோம். பாருங்கள் கைஸ், போரூர் ஏரியிலேருந்து தண்ணி வந்து சென்னையில் வந்து நிறைய பகுதிக்கு வந்து சப்ளை ஆகிட்டுருக்கு. ஆலந்தூர், வளசரவாக்கம் அந்த மாதிரி நிறைய முக்கியமான ஏரியாஸ்க்கெலாம் இங்கேருந்து தான் தண்ணி சப்ளை ஆகிட்டுருக்கு. அதுவும் இல்லை நம்ம அந்த பைபாஸ் ரோடு இருக்கு இல்லையா, இதான் இங்கே பாருங்கள், இதான் பைபாஸ் ரோடு. நம்ம இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா பாண்டிச்சேரி, விழுப்புரம், மதுரைக்கெலாம் போயிடலாம். இது என்ன விஷயம்னா இங்கே போரூர் லேக் வந்து இது கீழே தான் இருக்குது. நம்ம இப்போ அங்கே போய் பார்க்க போகிறோம். இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு. அதாவது அங்கே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக இங்கே வந்து ஃபுல்லாக ப்யூரிஃபை ஆகிட்டு இதுக்குள்ளே நிறைய ப்ராசஸ் முடிஞ்சு சென்னைக்குள்ளே வந்து நிறைய பார்ட்ஸுக்கு வந்து தண்ணி சப்ளை ஆகும். அதாவது நான் இந்த பைபாஸ் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஆக்சுவலாக பைபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, பைபாஸ் ரோடு ஆகிறதுக்கு முன்னாடியே சின்ன வயசில் வந்து இது இங்கே வந்து ஒரு கைலாங்கடை இருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கைலாங்கடை இருக்கும். அந்த கைலாங்கடை பக்கத்தில் நாங்கள் உட்காந்து கிரிக்கெட் விளையாடிட்டுருப்போம். நல்ல ஞாபகம் இருக்குது அந்த கைலாங்கடையை அவங்க டெமாலிஷ் பண்ணிவிட்டு இந்த பைபாஸ் ரோடு போடும்போது கூட நாங்கள் இப்போ சின்ன பசங்க, நாங்கள் அப்போ கிரிக்கெட் விளையாடிட்டுருப்போம். எங்களுக்கு தெரியாது இவ்வளோ பெரிய பைபாஸ் இங்கே வரும்னு சொல்லிட்டு, எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஃபுல் டைம் வேலை இந்த இடத்துல கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்போம். அப்புறம் சில வருஷங்கள் அப்படியே கடந்து போச்சு, நம்மளும் வேலைகளில் பிஸி ஆகிட்டோம். அப்புறம் பார்த்தோன்னா பயங்கரமாக டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. இது பைபாஸ் ரோடுன்றாங்க. இங்கேருந்து பெங்களூர் போகலாம், நிறைய ஏரியாவுக்கு போகலாம். அது அங்கே பாருங்கள், அங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இதுதான் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், அந்த சைடு இருக்குது. கொஞ்சம் அப்படி போனால் நம்ம அந்த இடத்துக்கும் போயிடலாம். நம்ம சொன்னோம்ல இது பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்ட்டு. பாருங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி நிறைய பேர் குடி வந்துட்டாங்க. ஆனால் அது எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். அதாவது இங்கே ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்குது, எல்லாமே பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கை கனெக்ட் பண்ணுற அளவுக்கு உள்ளேருந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, பிரிட்ஜு மாதிரி போயிருக்கு. பாருங்கள் தெரியுதா, அங்கே பிரிட்ஜு தெரியுதுங்களா, ரெண்டு பில்டிங் நடுவில் ஒரு பிரிட்ஜு. சூப்பர் பில்டிங் இது. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். காய்ஸ் இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இது பைபாஸ் ரோடு. எல்லா வண்டியும் ரொம்ப ஜஸ்ட்டாக கிட்ட கிட்ட போகுது. எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க பாருங்கள் ஒரு ஒரு வண்டி. நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா உங்களுக்கு போரூர் ஏரி மேலே இந்த பிரிட்ஜு வரும். அங்கேருந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாத்தையும் இடத்த சுற்றி காட்டுறேன். கைஸ் இங்கே பாருங்கள், போரூர்லேருந்து சென்னை நிறைய சிட்டிஸுக்கு வந்து மெட்ரோ ரயில் போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. இதோ அது கன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்கள், அங்கே பாருங்கள் அந்த பிரிட்ஜு தெரியுது இல்லையா, அது பாதி தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா அது மேலே தான் உங்களுக்கு மெட்ரோ ரயில் வரப்போகுது. அதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி எனக்கு தெரியல. சில பேர் சொல்கிறாங்க ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த பிரிட்ஜு வந்து அப்படியே கனெக்ட் ஆகிட்டு இந்தா இங்கே கனெக்ட் ஆகிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகும். அங்கே இருக்கிறது அவங்களுக்கு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்.
கைஸ் நம்ம இப்போ அந்த பிரிட்ஜு மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த வண்டி போகிற ஸ்பீடில் அந்த பிரிட்ஜு அப்படியே ஷேக் ஆகுது. இந்த பிரிட்ஜு கீழே எப்படி இருக்குது வியூன்னு பார்க்கலாம் வாங்க. ஐயோ என்ன இது ஷேக் ஆகுது. பாருங்க பிரிட்ஜு கீழே எப்படி இருக்கும். இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு மெட்ரோ ரயில் வரும். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற போரூர். நாளை ஃப்யூச்சரில் இன்னும் சூப்பராக டெவலப் ஆகும். அங்கே பாருங்க போரூர் ஏரி. இந்த ஏரியாவில் நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும், ஏன்னா பைபாஸ் இல்லையா, வண்டியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போகுது. பாருங்கள் இந்த சைடு இருக்க பிரிட்ஜை பார்ப்போம். அங்கே தான் ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது, குபேரலிங்கம்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் போரூர் ஏரி மேலே வந்துட்டோம். போரூர் ஏரி மேலே நம்ம பிரிட்ஜு மேலே ஏறி வந்துட்டோம். பாருங்கள் இதுதான் போரூர் லேக். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தண்ணீர் இல்லாமல் மனுஷன் கிடையாது, அதே மனுஷன் இல்லாமல் மாற்றம் கிடையாது. அந்த மாற்றத்துக்கே வழி கொடுக்குற தண்ணி இங்கே இருக்கு. பாருங்க இந்த பைப்லேருந்து வீராணத்துக்கு தண்ணி சப்ளை ஆகுது நான் நினைக்கிறேன், நான் ஷூராக தெரியல, பார்த்துக்கோங்க. அதோ பாருங்கள் ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும், தெரியுதா, அங்கே தான் ஏர்போர்ட்டும் இருக்குது. இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனால் வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் தாம்பரத்துக்கே போயிடலாம். கைஸ் இந்த போரூர் ஏரிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ரெட்டை ஏரி சொல்லுவாங்க. தமிழில் ரெட்டைன்னா ரெண்டு, அதாவது ரெண்டு ஏரி இருக்குது. அதாவது நடுவில் வந்து ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோடு வந்து ரெண்டு ஏரியாவில் செப்பரேட் ஆகும். ஒரு ஏரி இங்கே இருக்குது, இன்னொரு ஏரி எங்கே இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதுதான் அந்த ரோடு. அந்த ரோடு இந்த சைடு ஏரி இருக்கு இல்லையா, இது ஒரு ஏரி. ஆக்சுவலாக இந்த ரோடு அந்த சைடு வந்து நம்ம வந்தோம் இல்லையா, அந்த பில்டிங்கில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு ஏரியா இருந்தது சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் ரெட்டு ஏரி. அங்கே ஒரு ஏரி, இது ரெட்டு ஏரி, இந்த ரெண்டு ஏரி சேர்ந்து தான் ரெட்டு ஏரி போரூர் அப்படின்வாங்க. அதே மாதிரி போரூருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன ஹிஸ்ட்ரினா, இப்போ வந்து வளசர வாக்கம் இருக்கு இல்லையா, வளசர வாக்கட்ட ஒரிஜினல் நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வள்ளி சீர் வாக்கம்னுவாங்க. அதாவது வள்ளிக்கு வந்து சீராக கிடச்ச ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி போரூருக்கு என்ன ஹிஸ்ட்ரினா, நிறைய போர் நடக்கிற இடம். நிறைய போர்கள்லாம் இங்கே தான் நடக்கும், அதனால தான் போரூர் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் இது ஒரு இரத்த பூமி. இங்கே பைப்பை திறந்தால் தண்ணி வராது, வெறும் ரத்தமாக தான் வரும், வடிவேல் சொல்கிற மாதிரி. அங்கே பாருங்கள் நிறைய கிளியெலாம் பறக்குது, ஃபாரின் கிளியெலாம் பறக்குது. இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே மீன் பிடிக்கிறாங்களோ. கைஸ் நம்மளும் உள்ளே போய் ஃபிஷ்ஷு பிடிச்சிட்டு வருவோமா, ஆனால் நீச்சல் தெரியாது. நம்ம இங்கேருந்தே பேசாமல் வேடிக்கை பார்ப்போம், நம்மளுக்கு எதுக்கு வம்பு. அங்கே பாருங்கள் அங்கே தான் மெட்ரோ ரயில் வரப்போகுது, அங்கே ஃபுல்லாக ட்ரெயின் அப்படியே ஓடப்போகுது.
இருக்க பாருங்க. அந்த நடுவுல குட்டி குட்டியா ஒரு ஐலண்ட் மாதிரி உருவாயிருக்கு. நிறைய உங்களுக்கு ஃபாரின் பறவைகளும் நீங்க இங்க பார்க்கலாம் அடிக்கடி. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த இடத்துல இருந்தெல்லாம் நிறைய வரும். ஓ, மீன் கிடைச்சதா? சூப்பர்ரா, சூப்பர். தம்பி பார்த்து சேஃபா இருங்கப்பா. அங்க அங்க பாருங்க, அந்த பசங்க மீன் பிடிச்சிருக்காங்க, நம்மளுக்கு வந்து ஆசையா காட்டுறாங்க. அதாவது 2016 வந்துட்டு உங்களுக்கு சென்னையில் ஃபுல்லாக பயங்கர மழை வந்தது இல்லையா, அப்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்கிற போரூர் ஏரி தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு அந்த மெயின் ரோடில் தாண்டி அந்த சைடு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதை நான் பார்த்துருக்கேன் அந்த காலகட்டத்தில். அது என்ன, ஒரு 8 வருஷம் 9 வருஷம் இருக்கும் வச்சுக்கோங்களேன். பாருங்க வியூவர்ஸ், நல்ல ஒரு வியூ கிடைச்சிருக்கு. அது அங்கே ஒரு ஐலண்ட் இருக்கு. அந்த ஐலண்டுக்குலாம் எந்த பேர் வைக்கல, நம்ம வேணால் ஏதாவது ஒரு பேர் வச்சுருவோம். ஒன்று பண்ணுவோமா, நம்ம அந்த ஐலண்டை கண்டுபிடிச்சாலும் நம்ம பேரே வச்சுருவோமா? இது அதோட ஆப்போசிட் சைடு. வண்டியில் ரொம்ப ஸ்பீடாக வருது, நம்ம இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். எனக்கு ஒன்று தான் புரிய மாட்டேங்குது, அதாவது நம்ம ஆளுங்க வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க பார்த்துங்க. இது பரவாயில்ல, பைபாஸ் ரோடு அப்படி போகிறாங்க, சிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. தம்பி ஏன்பா ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னு கேட்டால் வச்சுக்கோங்களேன், ஸ்பீடாக போகிறது வந்து ஒரு வீரம் மாதிரி பேசுவாங்க. ஏன், அவ்வளோ பெரிய வீரசாலிகளாக இருந்தானா போய் சைனா பார்டரில் போய் சண்டை போட்டோம், இல்லை பாகிஸ்தான் பார்டரில் போய் சண்டை போட்டோம். அப்பாவி மக்கள் பாவம் ரோட்டில் வந்துட்டு ஒரு 20-30 ஸ்பீடில் போயிட்டுருப்பாங்க, அவங்க நடுவில் போயிட்டு பைக்கை உட்காந்து சுருன்னு ஓட்டுறது கேட்டால் வீரம். நம்மலாம் பலதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்ஸ் பேசுவாங்க பசங்க. இது எந்த வகையில் கரெக்டுன்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. கைஸ், தயவு செஞ்சு எல்லாருமே ரிக்வஸ்ட் கொடுக்குறேன், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரெட் லைட் போட்டாங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டாப் பிஃபோர் த ஸ்டாப் லைன். ஸ்டாப்பில் நீங்கள் இருக்கும், அவங்க ரோடு நடுவில் போய் வண்டி எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டுவாங்க. டிராஃபிக் ரூல்ஸை யாருமே மீறாதீங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ.